सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं जननायकं मूषिकवाहनमोदहस्त श्यामलकर्ण विलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते वेल्वेल् मुरुहा வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கிறது உண்டு. அப்படி கடைபிடித்து சக்ஸஸ் ஆனவா நிறைய பேர் இருந்துருக்கா. பூஜை புனஸ்காரங்கள் செய்து சக்ஸஸ் ஆனவா நிறைய பேர் இருந்துருக்கா. ஒரு முறை வீட்டில் வந்து எப்போவுமே சண்டை நடந்துட்டுருக்கு சார், இப்போ ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா ஒருத்தங்க சொன்னது, சார் வீட்டில் எப்போவுமே சண்டை நடந்துட்டுருக்கு என்னமோ தெரியல, லைஃப்பில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, யார்கிட்ட கேட்டாலும் எங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறா, வாஸ்து தான் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்து நிபுணர்கள்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வீடு வந்து இடித்ததுக்கப்புறம் திருப்பி கட்டினா ஆனால் எனக்கு பெரிய பிரயோஜனமெல்லாம் இல்லை, அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு, திருப்பியும் நான் அதே ப்ராப்ளத்தினால்தான் நான் பாதிக்கப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அவங்களுக்கு நம்ம சொன்னது, அம்மா நீங்கள் வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு நல்லா சுவாமிகிட்ட வந்து நைவேத்தியம் பண்ணுங்க, அது மாதிரி வாஸ்து பலின்னு சொன்னோம். வாஸ்து பலினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூசணிக்காய் நாளாக வெட்டி அந்த நாலு இடத்த வீட்டை சுற்றி வச்சு நாலு இடத்துலையும் அழகாக விளக்கு வைங்கோ, அது வந்து உங்களுக்கு பாதகங்களை குறைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். வீட்டு ரீதியான வாஸ்து ரீதியான இருந்தால் அந்த தோஷங்கள் போகும். இன்றைக்கி இதை பற்றி தான் ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த வாஸ்து பலின்னு சொல்லுவோம், அந்த வாஸ்து பலிங்கும் போது நமக்கு அந்த பாதகங்கள்லாம் குறையிறது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்தது, கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டில் ஒவ்வொரு சுபகாரியமாக நடக்க ஆரம்பிச்சுது. அவங்க சொன்னாங்க, சார் எத்தனையோ நாங்கள் நான் வாஸ்து நிபுணர்லாம் கூப்பிட்டு சரி பண்ணியெல்லாம் பார்த்தோம், ஆனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கடைசியில் பார்த்தா வாஸ்து பலிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நல்ல மாற்றம், இது வந்து நாங்கள் கிரக பிரவேசத்தப்போ நாங்கள் வாஸ்து பூஜை பண்ணாமல் இருந்தோம், இப்போ அதை பண்ணினோம், எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியுது, பரவாயில்ல, வீட்டில் ஒவ்வொரு சுபகாரியமாக நடக்குது சார், இப்போ அடுத்தடுத்து நல்ல காரியங்களாக நடக்குது, இப்போ தான் மனசுக்கு நிம்மதி வந்ததுன்னு சொன்னால், அந்த மாதிரி சில முயற்சிகள் சில வழிபாட்டு முறைகளை சரியாக கடைபிடித்தாலே நம்மளுக்கு பாதி மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம சித்த புருஷர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சாந்தி பிராயஸ்தம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைக்கி வந்து ஒரு சுவாமிஜி அதாவது ஒரு முனிவர் வந்து, அவர் பேர் சில்லாடான்னு பேர், அவர் வந்து ரொம்ப குடும்பத்தில் வந்து ரொம்ப சிரமங்கள் இருந்திருக்கு. குடும்பம்னு சொன்னால் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்போ அவளுக்கு வந்து ரொம்ப சிரமங்கள் இருந்திருக்கு. என்னன்னு பார்த்துட்டோம்னா, அவர் ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது அவர் முன்னோர்கள்லாம் அங்கே சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்திலேயே உட்காந்து கஷ்டப்பட்டுருந்தான். எதனால் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த காலத்தில் சொல்லுவாள் வம்ச விருத்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்தங்காட்டி அவள் அப்படியே இருந்துட்டு இருந்தாலாம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சிவபெருமான்கிட்ட உட்காந்து தபஸ் பண்ணுற, ரொம்ப அழகாக தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி சிவபெருமான் தோன்றார். அப்படி சிவபெருமான் தோண்டி, பகவானே எனக்கு வந்து நீங்கள் தான் வரத்தை கொடுக்குறோம், எனக்கு என்னோடய முன்னோர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறா, முன்னோர்கள் சிரமப்பட்டால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, நீங்கள் தான் வரம் தரணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். சிவபெருமான் அப்படியே ஆகட்டும், நோக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் நந்தி அப்படின்னு வச்சு விடு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் காலையில் வெளியில் போகும்போது கோயிலுக்கு முன்னாடி ஒரு அழகான குழந்தை இருக்குது, அது பேர் நந்தி அப்படின்னு வச்சாராம். நந்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான். அவனுக்கு என்னென்ன காரியங்கள் பண்ணுமோ எல்லாமே அந்த சில்லாட முனிவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ கொஞ்ச நாளில் ஒரு அவர் ஊருக்கு ஒரு பெரிய குரு வந்த, அந்த குருவுக்கிட்ட இவர் சந்திக்க போகும்போது, ஆஹா நீங்களே பெரிய குரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு ஆசீர்வாதம் போகும்போது, அப்போது அவர் வந்து நல்லாரு அப்படின்னு சொன்னாராம். தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்கணும்னு நீங்கள் வாயில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அந்த குரு சொன்னாராம், இல்லை என்னால் சொல்ல முடியாது, உன் பிள்ளைக்கு 8 வயசு வரும்போது அவனுக்கு ஆயுள் கண்டங்கள் வரப்போகுது அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த சில்லாடாவுக்கு பயம் வந்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேராக சிவபெருமான்கிட்ட போய் அழுகிறான், தவம் இருக்கிறான். அப்போ அந்த நந்தி சொல்லித்தான், அப்பா கவலைப்படாதப்பா, நீ மனசார வேண்ட, நானே பெருமான்கிட்ட வேண்டி நிச்சயமாக இந்த வரத்தை பெருந்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி பண்ணு சொல்லி தபஸ் இருக்கிறாரா நந்தி. அப்போ சிவபெருமான் தோன்ற, சிவபெருமான் தோன்றமுன்னா அந்த சில்லாடா வந்து வேண்டிக்கிறார், பகவானே குழந்தைக்கு 8 வயசில் வந்து இந்த மாதிரி இறப்பு இருக்குன்னு சொல்கிறான், நீங்கள் தான் காப்பாற்றணும். பகவான் சொன்னாரான், எப்போவுமே ஒருத்தர் தபஸ் இருந்தால் நான் மனசு இறங்கிடுவேன், சட்டுன்னு வரத்தை கொடுத்து விடுவேன், ஆனால் ஒரு குழந்தை தபஸ் இருக்கும் பொழுது என் மனசு இன்னும் லயத்து கொடுத்து
அதனால் இவனை எப்பவுமே என் கூட வச்சுக்கிறேன், என் வாகனமாக இவனோட இதை வச்சுக்கிறேன், அதனால் எப்பவுமே என் கண்ணுக்கு எதிரேவே இவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட வரம் பெற்றவர் தான் நந்திபவன். ஆக நீங்கள் நிறையா பேருக்கு நம்ம வேண்டுதல் இருக்கும், வேண்டுதல் இருந்து அந்த காரியம் நடக்கலை, தபஸ் இருந்து வேண்டுதல் பண்ணுங்க, நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். குழந்தைகள் வேண்டாம், பெரியவா வேண்டாம், பரமேஸ்வரர் அப்போ இளகின மனசு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுவாராம். இயற்கை ரூபமாக வந்து எல்லா பாபங்களையும் போக்கி நன்மையை பெருக்குவார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த கதையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/4/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மாலை 4:36 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி அமாவாசை. காலை 8:44 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி சாதாரணமாக பிரதமை அன்னைக்கு நம்ம எந்த காரியமும் செய்ய மாட்டோம். ஆனால் 8:44 முதல் 9:30 வாஸ்து செய்ய நன்றது. சார், வாஸ்து பூஜை இப்போ எப்படி சார் செய்கிறதுங்கிற நிறையா பேர் வருத்தத்தில் இருப்பாங்க. வீட்டில் ரெண்டு விளக்கேற்றுங்க, வாஸ்து பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. சார், எங்களுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, இடம் வரத்துக்காக வேண்டிக்கோங்க. வாஸ்து புருஷட்ட நல்லா பிரார்த்தனை பண்ண, நிச்சயம் கூடிய சீக்கிரம் நிறையா அனுகிரகம் இருக்குது. இதே காரியம் வாஸ்து பூஜை செஞ்சு நிறையா பேருக்கு கிடச்சிருக்கு. சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும், பூர்வீக சொத்து எங்களுக்கு சாதகமாக வரணும், வாஸ்து பகவானே நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நைவேத்தியம் கண்டிப்பாக வேணும். ஒரு வெத்தலை பாலுக்கு பழமாவது வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அந்த நைவேத்தியம் பண்ணுறது நல்லா திருப்தியாக ஸ்மிருதியாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். பிரதமை அன்னைக்கு சில முக்கியமான காரியங்கள் நம்ம எதுவும் பண்ணுற வழக்கங்கள் கிடையாது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு லாபம் உண்டு, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்கள்லாம் உங்களை ரொம்ப அழகாக மதிப்பாக, அதே மாதிரி உங்கள் பேரில் நல்ல நம்பிக்கை வச்சுருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கடைசி ஃபைனலாக, ஓ சரி நான் இது சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும். பணம் பொருளாதாரம் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு உத்வேகம், ஒரு நம்பிக்கை கூடும், நிச்சயமாக லைஃப்பில் வந்து ஜெயிச்சுடுவோம், பெருசாக பாதகம் கிடையாதுங்கிறது. அதுக்கு மீறி மனசில் சோகங்கள் இருந்துன்னா கொஞ்சம் நேரத்தில் இருக்கும், திருப்பி அது மாறப்படக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ நம்பிக்கை நிறையா இருக்கும். தெய்வீக வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை வைப்பேன். கடவுள் நிச்சயம் காப்பாது. குழந்தைகளுக்கு மேலே கவனம் என்பது தேவை. விளையாடும் போதும் சரி, உடல் உபாதைகளில் இருக்கும்போதும் சரி, ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிரம்புறவும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அழகாக நம்மளுடைய காரியத்தை ஜெயித்து காமிப்போம்னு சொல்லுவோம். நிறையா விஷயங்களில் மனசு சங்கடப்பட்ட வாழ்க்கைலாம் மனசு நிம்மதியான சுரூபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. நிறையா விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ரெண்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ண வேண்டாம். மனசங்கடமாக இருக்கக்கூடிய தருணத்தில் சுவாமி வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அதுக்குண்டான சரியான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பழக்கக்கூடிய பிராணிகள் மீது கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை மறந்து வச்சதுக்கப்புறம் ஐயோ இங்கே வச்சுட்டோமோ அங்கே வச்சுட்டோமோன்ற ஞாபக மறதியில் இருப்பேன், அதனால் சாயந்தரத்துக்கு மேலே அது மாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் இன்றைக்கி மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, உயர்வான சிந்தனைகள் பெரிய பெரிய மனிதர்களுடைய பாராட்டுதல்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய உத்தியோக விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும். அரசு தரப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு கடும் முயற்சியினால் கடும் விஷயத்தினால நிறையா பேருடைய பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டிலே இருந்து நிறையா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அதன் மூலமாக மேலும் 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 உங்களுடைய தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மளிகை கடை வச்சுருக்கவா, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவா, மருத்துவமனை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்கள் வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பரீட்சையும் படிப்பை பற்றிய சிந்தனைகள் மனசில் நிறையா தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே.
கடகராசி நேயர்களே ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பல பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணினாலும் சில நேரங்களில் உங்களுடைய யோசனைகள் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய யோசனை, நீங்க உங்க கனவுல பட்ட விஷயங்களை சொல்றது, உங்களுடைய ஐடியாஸை மத்தவா ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை கொடுத்தாலும் ஒரு வகையில் சே மத்தவா முன்னேறிண்டு போறோம், நம்மையே இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் வரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக அதே சமயத்தில் பார்த்துட்டா ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம், வெளிநாட்டிலேருந்து பேசாமல் நம்ம ஊருக்கே வந்துள்ளோம், நிம்மதியாக இருந்தாலும் நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஆதிக்கமாக தோணும். அதன் பிரகாரம் செயல்படுவேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, நன்மைகள் தரக்கூடிய அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கு. சில நேரங்கள்லாம் தடைப்பட்ட காரியங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கோபித்து கொண்டு ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது, கோபித்து கொண்டு போய் ஒருத்தட்ட பேசாமல் இருக்கிறது, மேலதிகாரி ஒரு விஷயத்துக்காக நமக்கு வேலை கொடுக்கும்போது செய்யாமல் இருக்கிறது எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவும் போல் இயல்பான இந்த நாளை கழிச்சல் அப்படின்னு சொன்னால் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு, உங்களுக்குள்ளே ஒரு வெற்றிகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள் மனசை போட்டு அழுத்தம் கொடுக்கும். அம்மா அப்பாவை பற்றியோ இல்லை மனைவியை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ சகோதரியை பற்றியோ ஒரு கவலைகள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களை நினைக்கும் போது பதட்டங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும். எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நிச்சயம் இந்த தருணத்தில் பயப்படுறது ஒரு தவறான விஷயம். அதனால் எப்பவுமே மனசை இயல்பாக வச்சுக்கோங்க, நிச்சயம் மாற்றங்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். மற்றவா வந்து ஏன் இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு சொல்லும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாராவது ஏதாவது பேசினா கூட அமைதியாக சரி பண்ணித்தரேன், அவள் சொன்ன விஷயங்கள் என்னவோ அதோட கண்டினியூஷன், அதாவது அவள் கடைசியில் இது பண்ணலையான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். இது பண்ணணுமே அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பண்ணுறேன், இது ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஐயோ மறந்துட்டேன் இப்போ செஞ்சிடறேன். அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு பண்ணினேன்னா சண்டைகள் வராது இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். உங்கள் கூடவே இருந்தால் முன்னேற பார்க்கறதுக்குண்டான வழி, இல்லைனா இங்கேருந்து வேற ஒருத்தர்கிட்ட உங்களோட செய்திகள்லாம் சொல்கிறதுக்குண்டான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் எதிரிகள் நிறையா இருக்குங்காட்டி கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேரிலே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக காசு போடுறது, அதே சமயத்தில் யாராவது பணம் கேட்டால் உங்களால் முடிஞ்சாவோ முடியலையோ அதை கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபினான்ஷியலாக நல்ல முன்னேற்றங்கள் வரும், கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. கடனுக்காக மேல் கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பர்கள் பேப்பர் சம்மந்தமானவருக்கு ரொம்ப நாள் விட்டு வச்ச வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேல். கவிஞர் புலவராக இருந்துருக்கோ சினிமா சம்மந்தமான துறைகளில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், இது ஒரு தக்க சமயம், உட்காந்து அழகாக நம்ம எழுதலாம், இனிமேல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து அமைதியாக இந்த காலகட்டத்துக்கு யோசித்து அழகாக எழுதுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள் எப்பவுமே வேக வேகமாக பண்ணும்போது சில காரியங்கள் தாமதமாக பண்ணும்போது அதை மற்றவா பார்த்து என்னடா இவாளுக்கு உடம்பு சரியில்லையே வேணும் எப்படி இருந்துட்டுருக்காளே ரொம்ப தாமதமாக இருந்துட்டுருக்காளேன்னு என்னென்னு கேட்பான். ஒன்றும் கிடையாது, மனசில் சில யோசனைகள். அதனால் நீங்கள் ரொம்ப பாரத்தை மனசில் தூக்காதீங்க, ரொம்ப வெயிட்டை மனசில் தூக்காதீங்க. இப்படி தூக்காது இருந்ததுனாலே அது ஒரு பெரிய வெற்றியாகவும் உங்களுடைய வேகத்தில் தடைகள் ஏற்படாது இருந்துருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. நடந்தது நடந்துட்டுருக்கிறது, எதிர்கால விஷயங்கள் பற்றி சிந்திக்கலாம், தப்பு கிடையாது. ஓவரான சிந்தனைகள் நம்மளுக்கு உடல் உபாதைகள் கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கூட மாட இருந்தால் அவளை கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் நடைபெறும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே பொறுமையாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். இனி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள்கிட்ட எப்போவுமே இருக்கிற பிரச்சனை, எனக்கு அவளுக்கு மனஸ்தாபங்கள் எப்போவுமே இருந்துருக்கும்,
இவா கூட நட்பே வராதுன்னு நினைச்சிருந்தவா நல்ல நட்பா பேசுவா. ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா திருப்பியும் ஒன்று சேர்றதுக்குன நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். என் திருமண காரியங்கள் கூட நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. இன்றைய தினத்துல தனுராசி என்பவர்களுக்கு வீட்டில் இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்களை பத்தி பேசுறது சிந்திக்கிறது அது சிம்பிளா நடத்தலாம் பெருசா செலவு இல்லாம நடத்தலாங்கிற பேச்சுகள்லாம் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு. விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே. மகரராசி அன்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் இன்றைக்கு. பிறந்த நாள் கொண்டாடுற வாளுக்கு, கல்யாண நாள் கொண்டாடுற வாளுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஏதேனும் விசேஷமான நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள் மூலமாக பாராட்டுதல்களும் பெரியவங்கள் மூலமாக பாராட்டுதலும் கூடக்கூடிய தினமாக இருக்கும். சில நல்ல காரியங்கள் நீங்கள் எடுத்து பண்ணி மற்றவாளுக்கு சக்ஸஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள அது பெரிய திருப்தி, நீங்களே அதில் வெற்றி அடைஞ்ச மாதிரி. குழந்தைகளுக்குண்டான எதிர்கால லைஃப்பை பற்றி நிறைய கவலைகளை பப்பப்படுவேன். எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து இருந்து எல்லா விஷயம் பண்ணோம், எனக்குன்னு வரும்போது இப்படி நடக்கிறது, எல்லாத்துடைய குணாதிசயங்களும் தெரியறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ இதனாலேயே வீட்டுக்குள்ளே சண்டைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறி. ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய வாடகைக்கு விட்டவாள்லாம் என்ன இப்படி இருந்துருக்கு, சரி இதெல்லாம் மாறுதல் ஏற்படும், நம்மளும் பெருசாக வாளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே வரும். இன்றைய தினம் மகராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, நிறைய மனசில் ஒரு வைராக்கியம், ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டேன்னா அது அப்படியே நடக்கணும் 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 நடக்கணும்னு ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே தோணும். இருந்தாலும் நல்ல காரியம் இருக்கும்போதே நல்ல விஷயங்களை பண்ணி விடலான்னு சொல்லிட்டு சட்டுப்புட்டுன்னு காரியங்களை ஏற்பாடு பண்ணுவேன். அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசைப்படுவா, மேலும் பிஸ்னஸை பெருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எங்கேயாவது நம்ம போயிட்டு வரணுங்கிற எண்ணம் தப்போ மனசை கட்டுப்படுத்தி வச்சு, சரி இருந்தாலும் நம்ம வைராக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல் நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக, ஒரு தெந்தவா மூலமான ஒரு நல்ல செய்திகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுடுவேன். மனசு உள்ள திடவாத்திரமான சிந்தனைகள் தோணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பெற்றவாளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தமத்தில் இருக்கிறவாளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைனா மனசில் திடீர்னு ஒரு அஜ்ஞானமும் வருத்தங்களும் தோணக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். யார்ட்டையும் நம்பி கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 இனம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு மீனராசி அன்பர்கள். 12 ராசிகளுக்கு உண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தா அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு வாஸ்து தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான வாஸ்து பலி, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கூஷ்மாண்டம்னு சொல்லுவா, பூசணிக்கா. நிறையா பேருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வாஸ்துக்கு வந்து வீடு கட்டுறது, வீடு கட்டினதுக்கப்புறம் இது ஏதோ குறை இருக்குதுன்னு மனசில் தென்படும். சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். அதே மாதிரி வாஸ்து பிரகாரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சார் அந்த காலத்திலலாம் வாஸ்து பார்த்துட்டா இருந்தா கண்டிப்பாக கிடையாது, நம்மளுக்கே தெரியும். இன்றைக்கும் நிறைய பெரிய வெற்றியாளர்களுக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வாஸ்துங்கிற விஷயங்கள் கிடையாது. ஆனால் வாஸ்து தோஷமாக, அந்த வீட்டில் சின்ன சின்ன தோஷமாக இருக்கலாம் இல்லையா, அதற்குண்டான நிவர்த்தி. நிறையா பேர் வாஸ்து நபர்கிட்ட நம்ம வரவழைச்சு நமக்கு அதுக்குண்டான பணங்கள் கொடுத்து வசதி இல்லாமல் இருந்துட்டுருக்கும். அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து வாஸ்து பலி, அதாவது இது வந்து வாஸ்து பூஜைன்னு சொல்லுவாள். நீங்கள் கிரக பிரவேசத்துக்கு முந்தின நாள் நைட்டு இதை பண்ணியிருப்பேன். நிறையா அர்ச்சகர்கிட்ட இதை பற்றி கேட்டால் தெரியும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யாராவது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவா வச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாராவது மாசமாக இருந்தா அப்படின்னு சொன்னால் அதை தயவுசெய்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு விட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கணும், எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 4 மண் சொட்டி தீபங்களை எடுத்துக்கணும். இது வந்து வீடை சுற்றி வர மாதிரி இருந்தால், சப்போஸ் வீடை சுற்றி வர முடியாது அப்படின்னா 2 ஒரு பூசணிக்காய், அதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழம், ஒரு 2 மண் சுட்டி போதும். ஃபஸ்ட்டு ஒரு 2 புஷ்பங்கள் எடுத்துக்கோங்க, சந்தன குங்குமம் பூசணிக்காக வச்சுக்கோங்க. நல்லா அந்த வாஸ்து புருஷன் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பகவானே, வாஸ்து புருஷன் நன்னா வேண்டிட்டு எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள்லாம் போகணும்னு சொல்லிவிட்டு அது மேலே புஷ்பத்தை போட்டதுக்கப்புறம்
அது யாராவது மத்தவா பண்ணுறதா இருந்தால் அவளுக்கு ஒரு தட்சிணையை கொடுத்துருங்க, வேஷ்டி துண்டோ அல்ல தட்சிணையோ கொடுத்துட்டு அந்த பூசணிக்காவை ரெண்டாக வெட்டணும். வீட்டை சுற்றி வர முடியாதுன்னா, வீடை சுற்றி வர முடியுமா இருந்ததுன்னா நாலாக வெட்டணும். கிழக்கினுடைய முக்கிலிருந்து அதாவது ஈசான்ய மூலையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி அந்த வெட்டின பூசணிக்கால மஞ்சள் குங்குமம் தடவணும். மஞ்சளும் குங்குமம் தடவி நாலு பக்கமும் அதை வச்சுட்டு வரணும். ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹ, வாஸ்து புருஷாய நமஹன்னு. அதே போல் இன்னொன்று பண்ணணும், தீபங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும். எந்த இடத்துல வெட்டி வச்சாலோ அந்த இடத்துலையும் தீபத்தையும் வைக்கணும். அந்த தீபத்தை வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் வெத்தலை பாக்கு பழமோ இல்லை உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் அந்த நாலு இடத்துக்கும் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கற்பூர ஆராத்தி, அந்த நாலு இடத்துக்கும் கற்பூர ஆராத்தி. சப்போஸ் வீட்டு முன்னாடி மட்டும் இதை பண்ண முடியும்னா முன்னாடி மட்டும் பண்ணலாம். ரெண்டு இடத்துல வெட்டி வச்சு இதை பண்ணிக்கலாம். ஓம் வாஸ்து புருஷாய நமஹன்னு வாஸ்து புருஷரை மனசார வேண்டிக்கலாம். இது எப்போ பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இது எப்போ வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இதுக்கு நாள் நேரம்லாம் பார்க்குறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனால் வாஸ்து நேரம்னு சொல்லது இப்போது நாங்கள் இன்றைய தினத்தில் வாஸ்து நேரம்ன்றதுனால் அதை வாஸ்து நேரத்தில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இரவு நேரம் கூட அதை பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆக இந்த வழிபாடு பண்ணிவிட்டு கை காலை சுத்தமாக கழுவினதுக்கப்புறம் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இப்படி இருந்ததுன்னா வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் அறவே போகும், உங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் தெரியும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய அத்தனை பரிகாரமும் இதெல்லாம் பெரிய பெரிய பூஜைகளில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். அதை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். இதை பண்ணிக்கிறதன் மூலமாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷேர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா. நன்றி.